ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் தீனா. ஃபஸ்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்கள். என்னென்ன சாலை வரி? சாலை வரி ஒவ்வொரு வண்டிக்கும் எவ்வளோ வாங்குகிறாங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு? 2 வீலருக்கு 18% வரையும் வாங்குறாங்க, 4 வீலருக்கு 10%, 10 லட்சம் வரையும் இருந்தால் 10 லட்சத்துக்குலேருந்து 20 லட்சம் வரையும் 1%, அந்த மாதிரி 4 வீலருக்கு, அதுக்கப்புறம் 6 வீலருக்கு, அதுக்கேற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வண்டி 10 லட்சரூபா இருக்குன்னா அதில் குறைஞ்சது 1 லட்சரூபா 80,000 ரூபா வரையும் வந்து சாலை வரியாகவே நிறைய கட்டிக்கிட்டு இருக்கேங்க. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அது மட்டும் போதாத சாலை வரி, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வண்டிகள் புதுசாக பதிவெண்காக ரிஜிஸ்டருக்காக வருது. அது மூலமாக 1000 கோடி வருமானம் வருது இந்திய அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கத்துக்கும் சரி மாநில அரசாங்கத்துக்கும் சரி, ஆர்டிஓ மூலமாக. அது போதாத ஒவ்வொரு இடத்துலையும் சுங்க வரி வசூல் பண்ணுறாங்க, டோல்கேட்ஸ். இந்த டோல்கேட்ஸ் எத்தனை இருக்குது தெரியுங்களா இந்தியாவில்? ஆல் ஓவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட டோல்கேட்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்குது, நேஷ்னல் ஹைவேயில் மட்டும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் ஹைவேஸில் அங்கங்கங்கே இப்போது அவங்களாம் வந்து போலீஸ்காரன் கை நீட்டி காசு வாங்குற மாதிரி அவங்க அங்கங்கே ஒவ்வொரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு மதுரையில் ஒரு சில ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா சென்னைக்குள்ளே இருக்குது, ஓஎம்ஆர் சாலையிலலாம் இருக்குது. அந்த மாதிரி அங்கங்கே முக்கியமான நகரங்கள் பக்கத்தில் பிரதான சாலைகளில் வந்து டோல்கேட் வசூல் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக டோல்கேட் வசூல் பண்ணுறாங்க. இந்த டோல்கேட்டில் எவ்வளோ வசூல் பண்ணுறாங்க, 1000 கோடி ஒரு நாளைக்குன்னு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே மாரடித்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து நெஞ்சடிச்சு போகிற அளவுக்கு டோல் வருமானம் இருக்குது. ஆனால் அதுக்கான பராமரிப்பு இருக்கா, சாலைகளை அந்த தரத்துக்கு உயர்த்தி வச்சுருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோலில் சராசரியாக அதுக்கு முன்னாடி முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது 20, 15, 15, 20 ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு காருக்கு, 4 வீலர் காருக்கு குறைஞ்சது 90 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணுறாங்க. என்ன பெரிய கனரக வாகனங்களுக்கெல்லாம் அது தனி, அது 150 ரூபா 155 ரூபா ஒவ்வொரு டோலுக்கு ஏற்ற மாதிரி. அது ஏன் எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஏன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஒரே டோல் சார்ஜஸ் ஏன் ஃபிக்ஸட் பண்ண முடியலை? எப்படி 60 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் வச்சுருக்கீங்க, என்எச்எல்ன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, அப்படி தான் இருக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா 48 கிலோமீட்டரு, 52 கிலோமீட்டரு, 59 கிலோமீட்டரு அந்தக்குள்ளே தான் இருக்கே தவிர 60 கிலோமீட்டருக்கு டோல்கேட்ஸே கிடையாது. நீங்கள் இப்போது நீங்கள் எடுத்து பாருங்கள், காரில் போகிறவங்களுக்கு 2 வீலரில் போகிறவங்க அந்த கிலோமீட்டர் செக் பண்ணி பாருங்கள், டோல்ஸ் வரவே வராது 60 கிலோமீட்டருக்குள்ள. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. சென்னையிலேயே வந்து ரொம்ப நாளாக சொல்லி அரசாங்கம் சொல்லி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து மத்திய அரசாங்கம் உத்தரவு கொடுத்து இன்னை வரையும் வந்து பரந்தூர் டோல்கேட்டு, நம்ம வானகரம் டோல்கேட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது தாண்டி இருக்கிற வேளம்மாள் ஸ்கூல்கிட்ட சூரப்பேட் டோல்கேட்டு, இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா 25-30 கிலோமீட்டருக்குள்ளே இவ்வளோ டோல்ஸ் இருக்குது சென்னைக்குள்ளவே, அதுவும் நேஷ்னல் ஹைவேயில். அது நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் ஹைவே கிடையாது, நேஷ்னல் ஹைவேலே இத்தனை டோல்கேட்ஸ் பக்கத்தில் இருக்குது. இப்படி இருக்கும்போது அரசாங்கம் இந்த பரந்தூர் டோல்கேட் எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கோர்ட்லேயே. அவரும் வந்து நிதின் கட்காரி மத்திய சாலை பாதுகாப்புத்துறை அமைச்சர், வந்து சாலை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்களும் சொன்னார் விரைவில் டோல்கேட்லாம் எடுக்கப்படும், 40 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க டோல்கேட்லாம் அப்படின்ட்டு. இன்னைய வரையும் ஏன் அந்த டோல்கேட்ஸ் எடுக்கலை? இன்னமும் வசூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் செங்கல்பட்டுலேருந்து சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போகிற சாலையாகட்டும், பிரதான சாலையாகமே என்எச் சாலையாகட்டும், செங்கல்பட்டுலேருந்து அடுத்த டோல்கேட் பார்த்திங்கன்னா உலகூர் திண்டிவனத்துக்கு முன்னாடி இருக்க அந்த உலகூர் டோல்கேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி டோல்கேட் ஆகட்டும், இதுக்கிடையில் இருக்க சாலைகள் எவ்வளோ ஒரு மோசமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் போனீங்கன்னா ராணிப்பேட்டை, இது இந்த பெங்களூர் ஹைவேயில் போனீங்கன்னா ராணிப்பேட்டை டோல்கேட்டு, வாலாஜா டோல்கேட் இருக்குது, அந்த அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாலைகள் அவ்வளோ ஒரு மோசமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி டோல்கேட்டுக்கு வாங்குறீங்க வசூல் பண்ணுறீங்களே தவிர நீங்கள் அதுக்கான சாலைகளை மேம்படுத்தியிருக்கீங்களா, சீரமைச்சிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. பராமரிப்புக்காக தான் அந்த சாலைக்கு அந்த டோல்கேட்டுக்கான வரியே மக்கள் செலுத்துகிறாங்க. அந்த சாலையை ஒழுங்காக மேம்படுத்தி பராமரிப்பு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு வாகன ஓட்டிகளுக்கிட்டேருந்து நீங்கள் வசூல் பண்ணுறீங்க. ஆனால் அந்த சாலையை நீங்கள் பராமரிக்கலாம், எந்த இடத்துலையும் பராமரிக்கிறது கிடையாது, முழுமையாக கிடையவே கிடையாது. அந்த அவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது. கேட்டால் இந்த பெங்களூர் ஹைவே கேட்டிங்கன்னா சாலை விரிவாக்க பணிக்காக அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் டோல் வசூல் பண்ணக்கூடாது இல்லை, சாலை வேலை நடக்கும்போது நீங்கள் டோல் வசூல் பண்ணக்கூடாது இல்லை, அப்படி இருந்தால் எப்படி நீங்கள் டோல் வசூல் பண்ணிகிட்ருக்கீங்க? உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருக்கு, சாலைகள் சரியாக இல்லைனா அந்த இடத்துல டோல்கேட் வசூல் பண்ணக்கூடாது. சாலை சரியில்லை என்றால் சாலை பராமரிப்பு பணியில் இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல டோல் வசூல் பண்ணக்கூடாது, உச்சநீதிமன்றமே ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் எந்த ஒரு டோல்கேட் நிர்வாகமும் சரி, சாலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் சாரி
நெடுஞ்சாலை போக்குவரத்து துறை அமைச்சரும் இது அது கண்டுக்கிறதே இல்லை, அதுக்கான ஆயத்தமாக எதுவும் பண்ணுறதில்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், சென்னையிலேருந்து பெங்களூர் வரை ரோடு சாலை விரிவாக்க பணிக்காக அங்கங்கே குழி தோண்டி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் போக வேண்டிய பெங்களூருக்கு, 4 மணி நேரத்தில் போக வேண்டிய பெங்களூருக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட இங்கேருந்து வேலூர் போகிறதுக்கே 3-4 மணி நேரம் ஆகிடுது. 100 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் 2-3 டோல்கேட் போட்டு வச்சுருக்கீங்க, அப்போ எப்படி நீங்கள் அதை வசூல் பண்ணலாம்? சட்டமே சொல்லுது, சாலை பாதுகாப்பு சட்டமே சொல்லுது, சாலை பொது டோல்கேட்டில் வந்து நீங்கள் வந்து பராமரிப்பு வேலையில் இருக்கும்போது டோல் வசூல் பண்ணக்கூடாது, முடிந்து எல்லா பணிகளும் முடிந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் டோல் வசூல் பண்ணணும். அதான் அதை மீறி, விதிகளை மீறி ஒவ்வொரு டோல்லையும் எவ்வளோ ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கிற அந்த சாலைகளில் விபத்துக்களும் ஏற்படுது. 2-வீலர்லேருந்து 4-வீலர்லேருந்து எல்லா விபத்துக்களும் ஏற்படுது. அவ்வளோ ஒரு மோசமான நிலை இருக்கும்போது நீங்கள் எப்படி டோல்கேட் வசூல் பண்ணுறீங்க? கிட்டத்தட்ட வந்து டோல் வருமானம் ஒரு நாளைக்கு இந்தியாவில் சராசரி 200-225 கோடி ரூபாய் ஒரு நாளோட வருமானம். ஆவரேஜாக கணக்கு பண்ணிங்கன்னா மாதத்துக்கு 51,000 கோடியிலேருந்து 55,000 கோடி ரூபாய் மாதத்துக்கு. இப்படி வருஷத்துக்கு கணக்கு பண்ணுங்கள், வருஷத்துக்கு அப்பா எங்கேயோ போயிடுச்சு. கிட்டத்தட்ட 6,00,000 கோடி ரூபாய் சாலையில் மட்டும். ஆனால் அந்த சாலைகளுக்கான ஒதுக்கின நிதி கரெக்டாக சாலை போட்டிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. வாகன ஓட்டிகள்கிட்ட மட்டும் நீங்கள் பொது அவங்க வாகன ஓட்டி என்ன பண்ணுறீங்க, இப்போது சரக்கு போக்குவரத்து வண்டிகளில் நீங்கள் டோல்கேட்டை வரி ஏற்றிக்கிட்டே போகிறீங்களே தவிர குறைக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி இருந்து அதை அந்த வரி சுமை யார் மேலே சுமைங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி சாமானிய மக்கள் மேலே விலைவாசி உயர்வாக ஏறுது. அவங்க கேட்டிங்கன்னா டோல்கேட்டை வரி ஏற்றிட்டாங்க, நான் இத்தனை டோல்கேட்டை கடந்து வரோம், அதனால் மேல் கொண்டு 1,000 ரூபா ஒரு லோடுக்கு மேலே 1,000-2,000 ரூபா வாங்குறாங்க. அப்படி அந்த வாங்குற காசு என்ன பண்ணுறான் வியாபாரி, அவன் அதுக்கு பொருள் மேலே ஏற்றுறான். பொருள் எங்கே போகுதுன்னு கேட்டால் சாமானிய மக்கள் தான். இதனால் பாதி நீங்கள் ஒவ்வொரு பண்ணுற ஒவ்வொரு வேலையும் நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து போக்குவரத்து துறை அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கவங்க அவங்களுக்கு தானே அப்படின்ட்டு கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தூக்கி பொதுமக்கள் மேலே தான் பழி அந்த விலைவாசி அழுத்தத்தை அது மேலே போடுறாங்க. இதனால் தான் அத்தியாவசிய பொருள் அன்னாடம் பயன்படுத்தக்கூடிய பால்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற காய்கறியிலேருந்து எல்லாமே அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் விலைவாசி உயர்வதற்கு முக்கிய காரணமும் இந்த சாலை டோல்கேட்டில் இருக்கிற அந்த வரிகள்னால தான். இதனாலே விலைவாசி தினம் தினம் ஏறுது. தக்காளி விலை ஏறிடுச்சுன்னு மட்டும் சொல்லிகிட்ருக்கோம். 1,000,000 கோடி வசூல் பண்ணுற அரசு சரியான முறையில் சாலையை பராமரிக்காமல் மெத்தனம் காட்டி டோல்கேட்டை மட்டும் வசூலிக்கிறது, இதை வன்மையாக கண்டிக்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு தீர்வு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி சாலை டோல்கேட்டில் வசூலிக்கிறத நிறுத்தணும் அப்படின்றது என்னோட கருத்து. மக்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.